Hey guys, welcome back to my channel. So, நம்ம அஸ்வினோட என்ன சொல்ல போகிறாய் மூவியோட ஷூட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் 19th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஜூலை 19th அன்னைக்கு ஸோ அதோட பட பூஜையே அன்னைக்கு தான் வந்துட்டு போடுவாங்க. பட் அதற்குள்ளாகவே நம்ம அஸ்வினோட ஃபேன்ஸ் எல்லாருமே அதோட மோஷன் போஸ்டர் அண்ட் வந்துட்டு டீசர் அப்படிங்கிற மாதிரியா வேறு லெவலில் ரிலீஸ் பண்ணி தெரிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபேன்மேட் டீசர் வந்துட்டு ரசிகர்களால் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நம்ம அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லணும். ஸோ நம்ம அஸ்வின் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபயர் இமோஜி, கண்களில் ஹார்ட் பறக்கிற இமோஜி அண்ட் ஒரு ஹார்ட்டுமே கொடுத்துருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம அஸ்வினோட இந்த ரிப்ளையை பார்த்ததுக்கப்புறமா இந்த ஃபேன் பேஜ் வந்துட்டு செம்மையாக ஹாப்பி ஆகியிருப்பாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு உண்மை. அண்ட் யாரெல்லாம் நம்ம அஸ்வினோட டீசர் ஒரிஜினல் டீசருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஸ்வினோட அந்த மூவிக்காக ட்ரைட் அண்ட் ஆர்ட்ஸ்லேருந்து வெல்கம் சான் போர்டு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாவில் அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரைட் அண்ட் ஆர்ட்ஸ் வெல்கம்ஸ் அஸ்வின் ஆன் போர்ட் ஆஃப் ஃபார் ஆர் அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரியே நம்ம புகழுக்குமே வந்துட்டு வெல்கம் ஆன் போர்டு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நம்ம அஸ்வின் வந்துட்டு அவருடைய ட்விட்டரில் ரீபோஸ்ட் பண்ணி கையெடுத்து கும்பிட்ற மாதிரியான ஒரு இமோஜியும் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி நம்ம அஸ்வினோட லைஃப்பில் ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ரசிகர்கள் அஸ்வினுக்காக ஒரு விஷயத்தை வந்துட்டு நோட் பண்ணி சொல்லிட்டு வராங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம அஸ்வினுக்கும் மூன்று வேர்டில் வர மூவியாக இருக்கட்டும் ஷோவாக இருக்கட்டும் ஸோ இதுக்கும் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியாக த்ரீ வேர்டு பெயர்களில் நம்ம அஸ்வின் கமிட் ஆகியிருந்தார் அப்படின்னா அது வந்துட்டு கண்டிப்பாக அஸ்வினுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குக் வித் கோமாளி, ஸோ த்ரீ வேர்டு அண்ட் வந்துட்டு காதல் ஒன்று கண்டேன் த்ரீ வேர்டு அண்ட் வந்துட்டு ஷேக்ஸ் ஆஃப் லவ் அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல போகிறாய் ஸோ எல்லாமே த்ரூ வேர்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியும் நம்ம அஸ்வினுக்கு ஒரு மிகப்பெரிய ரீச் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் வந்துட்டு இந்த ஒரு த்ரீ வேர்டு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த க்யூட்டான அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.